ஹலோ நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாமுக்கான எத்தனை பேர் தேர்வு செய்ய போகிறாங்க, மெயின்ஸ் எக்ஸாமுக்கான தேதி என்ன, ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்களா, ஸோ வந்து கோர்ட் அதிரடியாக ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க, அது என்ன தீர்ப்பு, யாருக்கு சாதகமாக இருக்குது, யாருக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையுமே பார்த்துடலாம். அதே மாதிரி இந்த டிஎன்பிஎஸ்சி ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக வந்து எப்போ வந்து விடுறதா அனௌன்ஸ் வரும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் அதை சப்ஸ்கிரைபாக பண்ணிக்கிங்க, அப்படியே அந்த நோட்டிஃபிகேஷனை ஆளுங்கிறத செட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் டிஎன்பிஎஸ்சியோட அப்டேட்ஸ் ரிசல்ட் வந்தால் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிய வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோ பார்க்கலாம். இந்த மெயின்ஸ் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 150,000 பேர் பக்கமாக வந்து எழுத போகிறதாக வந்து ஒரு முதல் தகவல் ஒன்று வந்திருக்கு, மெயின்ஸுக்கு தேர்வு செய்ய போகிறதா 150,000 பேரை. ஆனால் இப்போ வந்து இந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குது. ஸோ அதுக்கும் வந்து இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா, இதுக்கு ஒரு காரணம் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு வைங்களேன், நீங்கள் அதிகப்படியான நாட்களை வந்து மெயின்ஸுக்கு செலக்ட் பண்ணியிருக்கீங்க, அதனால் வந்து இதை வந்து குறைக்கணும், வழக்கத்தை விட வந்து இது அதிகமாக இருக்கிறதுனால இதையும் வந்து ஒரு காரணமாக கொடுத்துருந்தாங்க. டிஎன்பிஎஸ்சி வந்து ரிசல்ட்டில் டேட்டுக்கு வந்து இது ஒரு காரணமாக கொடுத்துருக்குறாங்க, இது வந்து குறைக்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க, அதாவது மெயின்ஸுக்கு போகிறத. அதே மாதிரி இந்த கோர்ட்டு ரிசல்ட் தீர்வு வந்து ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் வந்து ரிசல்ட்டை வந்து மாற்ற முடியாது. ஸோ வந்து தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட் என்ன வருதோ அதை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி தீர்வு அந்த ரிசல்ட்டை மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ வந்து பல கட்ட இந்த ஒரு சூழ்நிலை எப்படியே சர்ச்சையாக போயிட்டுருக்கிறதுனால ரிசல்ட்டை வந்து நீங்கள் அறிவிச்சிக்கலாம், ஜட்ஜ்மெண்ட் வருது கொஞ்சம் லேட்டாகும் அப்படிங்கிற மாதிரி கோர்ட்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஒவ்வொருத்தரும் மாறி மாறி இவங்கள கேட்டால் அவங்கள கேட்டால் இவங்களன்னு குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ வந்து இந்த வார இறுதிக்குள்ளே வந்து வந்துடும் அப்படின்னு எல்லாருமே நம்பிட்டு இருக்காங்க. அதாவது நாளைக்கு மாலைக்குள்ளே வந்தால் தான், இல்லைன்னா அடுத்த வாரத்துக்கு மாற்றிடுவாங்க. டிஎன்பிஎஸ்சி இல்லைன்னா ரிசல்ட் எப்போ விடுவேன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாவது கொடுத்தாங்கனாலும் பரவாயில்ல. ஆனால் அதுக்கு அந்த டிஎன்பிஎஸ்சிலேருந்து எந்த ஒரு அறிவிப்புமே வந்து இன்னும் வெளியிலாக இருக்காங்க. ஸோ இதில் வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு தெரிவிக்கிற பல குழப்பத்தோடு இருக்காங்க. ஸோ வந்து யாருக்கு எந்த குழப்பமும் வேண்டாம், நீங்கள் வந்து உங்களுடைய மெயின்ஸ் ப்ரிப்ரேஷனில் கரெக்டாக இருங்க, ரிசல்ட் வரப்போ இருக்கு, வந்தோடனே நம்ம உடனே அப்டேட் பண்ணுவோம். தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.